வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்னைக்கு தேதி June 30, 2021. இது டிவிடி எபிசோடு 633. நத்திங் அதுதான் அதுதான் இங்கே வச்சுருக்கோம். இது நத்திங்கா? இதுதான் நத்திங். இல்லை போட்டால் நம்ம நத்திங் ஆயிடுவோம். இது வந்து அதோட நத்திங்கோட டீசர். டீசருக்காக ஒன்று அமைச்சிருக்காங்க. உலகத்துலேயே 50 பேருக்கு தான் அமைச்சிருப்பாங்க. இதை எடுத்து டங்குன்னு அடிச்சிடலாம் மண்டையில். அதுக்கு வந்து வருண்க்கு ஒன்று அமைச்சிருக்காங்க. என்ன போட்டிருக்கு? 30 or 50 அப்படின்னு போட்டிருக்கு. இந்தியா லான்ச்சுக்காக இதில் ஒரு கியூஆர் கோட் இருக்கு. அது நம்ம ரொம்ப நேரமாக ஸ்கேன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம், அது ஸ்கேன் ஆகலை. எதுக்குன்னா இந்த லான்ச் டேட்டை ரிவீல் பண்ணுறதுக்காக இந்த கியூஆர் கோட். எப்போ லான்ச் டேட்டு? 27th July. இப்போ நேத்திக்கே விட்டாங்க, 29th June விட்டாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே. அப்ப எவ்வளவு டீசர் வரும் மட்டும் பாத்துக்கோ. டெய்லி ஒரு டீசர், டெய்லி ஏதாவது, டெய்லி நதிங், வாரமா ஒரு டீசர். இதெல்லாம் வந்திருக்கான்னு பாரு. டெய்லி வரைக்கும் வரல. இது வரைக்கும் நான் ஷூட் பண்ண வரைக்கும் ஒரு டீசர் வரல. ஸோ 2-3 நாளைக்கு ஒரு தடவை. ஒன் பிளஸுக்கும் அப்படிதான் பண்ணாங்க. ஒன் பிளஸுக்கும் முன்னாடியே டீசர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இதுக்கும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க லான்ச் இவெண்ட்டு. இந்தியா டைம் வந்து 6:30 ஈவினிங் 6:30 லான்ச் ஆகும். இதுலேயும் யூரோப்லேயும் அதே டைம் தான். லண்டன் தான் இதில் போட்டிருக்கு. ஆமாம், லிமிடெட் எடிஷன் போட்டு நத்திங் லண்டன் 2021 தான் போட்டிருக்கு. அப்போ அங்கே மட்டும் லான்ச் இவெண்ட் வந்து லண்டனில் நடக்கும். அது சமயத்தில் இந்தியாலேயும் ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணுவாங்க. ப்ரைசிங் தான் எப்படி இருக்குன்னு தெரில. இந்தியா இந்த C825. ஆனால் ப்ரைசிங் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்லேயே. மினி எல்இடி டெக்னாலஜியில் அந்த ஐபேடும் நல்லா நிறைய ப்ரைஸ். 1.5 லட்சம். ஆமாம், டிவியில் போடும்போது காசு இருக்கக்கூடாதா தெரில. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த ஹை எண்ட் மாடல்லாம். டிசிஎல்லாம் ஏன்னா யூஸ்வலி அவ்வளோ ப்ரைஸ் இருக்காது, அதனால தான். ஆனால் நிறைய பேர் வந்து டிசிஎல் பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியா? ஆமாம், நிறைய பேர் வந்து சீப்பர் இதில் வந்து டிசிஎல் பேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பேனலுக்கு வந்து செம்ம பாப்புலரு டிசிஎல். ஆனால் மினி எல்இடி அதோட பேக்லைட் டெக்னாலஜி இல்லை, அது மட்டும் தான் கொஞ்சம். மினி எல்இடி, கியூஎல்இடி, கியூஎல்இடியோடது தான். ஆனால் மினி எல்இடி இதில் வேறு தான் போட்டிருக்கு. மினி எல்இடி, கியூஎல்இடி, ரைட்டு. இது வந்து அதான் பேக்லைட். ஒரு ஒரு இதையும் வந்து தனியாக ஒரு அரே இருக்கும், டிம்மிங் இருக்கும், டெடிக்கேட்டட் டிம்மிங் ஆப்ஷன்லாம் இருக்கும். அதனால் குவாலிட்டி வந்து குவாண்டம் டாட் நானோ கிறிஸ்டல்ஸு. இதை தவிர வந்து பில்டின் லைட் சென்சார் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டாக கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆம்பியன்ட் லைட்டு ஃபோனில் பண்ணுறது மாதிரி, அது மாதிரி வந்து உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு. கேமரா மேலே எல்லா டிவி மேலேயும். ஆமாம், அதான் ரெண்டு மாடலில் வந்து கேமரா இருக்குது. இதில் வந்து மேஜிக் கேமரா அப்படின்னு மானிட்டர் மாதிரியே இருக்கே, மேஜிக் கேமரா அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. மற்ற பொறுத்த வரைக்கும் ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டு சர்டிஃபிகேஷன் இருக்குமா? ஓஹோ, அது ஏதோ ஒரு டிவியில் நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்னு போட்டுருந்துச்சு. அப்படியா? இப்போ இதில் வந்து அந்த ஃபீச்சர் இருக்குது. இதை தவிர வந்து HDMI 2.1 இருக்குது. Wi-Fi 6 போட்டு டிவிலெலாம் ரொம்ப ரேர் Wi-Fi 6லாம் இருக்குது. இதில் வந்து Wi-Fi 6 போட்டிருக்கு. இதை தவிர 2-3 GB ரேமு, 32 GB ஸ்டோரேஜ், டால்பி அட்மாஸ் இருக்குது, ஆன்கியோட ஸ்பீக்கர்ஸ், 2.1 சேனல் சவுண்ட் பாரே இருக்குது. வேற லெவல இருக்கு ஜி ஸ்பெக்ஸ். இதுக்கு 1.5 லட்சம் கொடுக்குற. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சோனிக்கு, நான் இது வந்து சோனியே வாங்கிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. யார் சொல்கிறா டிசிஎல் வாங்குறதுக்குன்னு? அந்த கேமரா வந்து 1080p வைட் ஆங்கிள் கேமரா தான். கெஸ்டர் கண்ட்ரோலும் யூஸ் பண்ணலாமா? இந்த இதை வந்து பிளேன் பாஸ்லாம் வந்து கெஸ்டர்ஸாகவே யூஸ் பண்ணலாம். அந்த கேமரா வந்து டிடெக்ட் பண்ணுமா? ஃபோன்லலாம் நிறைய பேர் கிமிக் பண்ணியிருந்தாங்க ஃபீச்சர்லாம். இப்போ வந்து டிவிலையும் பிளே பாஸே கெஸ்டர் பண்ணிடலாம். அது ஒர்க் ஆகுமா? அது எந்த அளவில் ஒர்க் ஆகும்? நிறைய ஃபீச்சர்ஸ் ரொம்ப நேரம் சொல்லியிருந்தாங்க ஃபீச்சர்ஸ். கேம் மாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அல்ட்ரா லோ லேட்டன்சி கேமிங் ஃபீச்சரும் இருக்குது. 120 Hz MEMC-னால கேமிங்கும் பிளே ஸ்டேஷன் இதெல்லாம் இது பண்ணால் செம்மையாக கேமிங் ஆடலாம். அது தவிர வந்து C728 இது ரெண்டுத்துலேயுமே வந்து AIPQ இன்ஜின் தனியாக அவங்களோட டெடிக்கேட்டட் இன்ஜின் இருக்குது. அதுலேயும் ரியல் டைமாக வந்து ஃபேஸஸ் எல்லாம் ஃபேஸஸ்லாம் வீடியோவில் வந்தால் அதை வந்து சேச்சுரேஷன் டோன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுமா? வாவ், இதெல்லாம் வேறு இருக்குது. அப்ஸ்கேலிங் ஆப்ஷனும் இருக்குது, டிஸ்பிளே அப்ஸ்கேலிங் ஆப்ஷனும் இருக்குது, ஆடியோ அப்ஸ்கேலிங்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆன்கியூ சிஸ்டம் வந்து 60 watts வரைக்கும் இருக்குது. ஹை அண்ட் மாடலில் 60 watt பில்டின் ஊஃபர்ஸ் இருக்குது. அந்த கீழே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது, ஸ்ட்ரிப் இருக்குல்ல. இதில் வந்து
60 வாட்ஸ் டிவிக்குள்ளேயே வேற லெவல். அதுதான் 30 வாட்டு பிளஸ் 30 வாட்டு 65 இன்ச்ல வந்து 30 வாட்டு இன்னொன்னுல வந்து 20 வாட் டோட்டல் வந்து அதுதான் மொத்தம் டோட்டலாக வந்து 60 வாட் இது. அதை தவிர வந்து இந்த 7-8 மாடல்லையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுலேயும் ரெண்டுமே ஒரே ப்ராசஸர் தான், மீடியடிக் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஃபீச்சர்ஸ் சேமாக தான் இருக்கு. இதில் வந்து ஸ்பீக்கர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. இதில் வந்து 20 வாட் ஸ்பீக்கரு, இது சப்வூஃபர் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ஃபீச்சர். அதனால் கேமரா கிடையாது 7-8ல. ஆனால் கேமிங்க்கு தான் 7-8 1 ms வரைக்கும் லோ லேட்டன்சின்னு போட்டிருக்காங்க. 7-5லயே வந்து கேமரா இருக்கு, பில்டின் கேமரா இருக்கு. ஆனால் மேஜிக் கேமரா மெஷர்மெண்ட் நார்மல் ஓலெட் டிவியில் இதெல்லாம் வந்து கியூலெட் தான், எல்லாமே கியூலெட் தான். இதில் மட்டும்தான் 825ல மட்டும்தான் அந்த இது மினி எல்இடி கியூலெட். ஓகே 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 ஓகே. எல்இடி வித் கியூலெட் 825 அவங்களோட ஃபிளாக்ஷிப் சீரிஸ் மாதிரி. அதில் மட்டும்தான் அந்த மினி எல்இடி இருக்குது. எல்லாத்துலேயுமே ஆண்ட்ராய்ட் 11 சப்போர்ட் இருக்குது. கூகுள் டிவியும் வரும். கூகுள் டிவி வந்து ஃபியூச்சரில் அப்டேட்டில் வந்து செப்டம்பரில் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கூகுள் டிவி அவ்வளோ அதிகமாக இல்லையே ப்ரைஸு. பிரைசிங் வந்து 7-5 ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 65,000 இருக்கும். அப்புறம் 72,000 இது வந்து 55 இன்ச்சு, 73,000 அப்புறம் 1 lakh வந்து 65 இன்ச்சு. இது வர வந்து 7-8ல 55 இன்ச் வந்து 80,000, 65 இன்ச் வந்து 1 lakh 3,000, அதுக்கப்புறம் 1 lakh 60,000 வந்து 75 இன்ச்சு. 825 தான் வந்து 1 lakh 14,000 வந்து 55, 65 1 lakh 50,000. எவ்வளோ மினி எல்இடி டிவி ஓலெட் டிவிக்கே இப்போ இனியும் 1.4 lakhs ஸ்பெண்ட் பண்ணும், 1.3-1.4 lakhs ஸ்பெண்ட் பண்ணும். அவர் கொஞ்சம் சீப்பர் வேரியன்ட்டு ஆல்மோஸ்ட் 90% டிஸ்பிளே குவாலிட்டி இருக்கும். அதுக்கு என்ன அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னு புரியல. இது வந்து அமேசான், அமேசான் வந்து 7th July சேல் போகுமா. அந்த 7-8 மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் டு டிசிஎல் தான். டிசிஎலுக்கு இவ்வளோ பெரிய டிசிஎல் ஸ்டோர் அவ்வளோ டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய பேர் டிவி பேச மாட்டோம், லேப்டாப் பேச மாட்டோம்னு சொல்கிறாங்க, பேசிட்டோம் இப்போ. சரி, அமேசான் வந்து எக்கோ ஷோ 10, எக்கோ ஷோ 5 புது ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து. எத்தனை பேர் ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸ்க்ரீனோட அமேசான் மட்டும் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அமேசான் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ கூகுள் வேறு இப்போ ரீசெண்டாக லெனோவோ ஒன்றுக்கு லான்ச் பண்ணாங்களே வேறு. ஆனால் யூஎஸில் லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், வந்து நிறையா நான் பார்த்ததே இல்லை யார் வீட்லேயும். இந்த எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு அதுவும் சொல்லுங்கள். ஆனால் இது வந்து ஹை அண்ட் எக்கோ ஷோ, 25,000 ரூபா ஹை அண்ட் வித் அந்த டேர்ன் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொட்டேட் ஆகுமா, அதை டிடெக்ட் பண்ணி அப்படியே ரொட்டேட் ஆகுமா. ரொட்டேட் ஆகி ஆடியோவும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சப் ஊஃபர்லாம் இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஊஃபர் இருக்கு, ரொட்டேட் ப்ரீமியம் டைரக்ஷனல் ஆடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. 10.1 இன்ச் ஹெச்டி பிளஸ் ஸ்க்ரீன் வேற இருக்கு, ஹெச்டி ஸ்க்ரீன் வேற இருக்கு. அதனால பிரைம் வீடியோ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து இதுலேயே ப்ளே பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் கண்டென்ட் எல்லாத்தையும் இதுலேயே பார்த்துக்கலாம். அந்த ஸ்பீக்கரும் இருக்கு. அப்போ எதுக்கு டிவி, எதுக்கு ஃபோன், எதுக்கு எல்லாமே பண்ணலாமா. ஸ்மார்ட் கண்ட்ரோல்ஸ் அலெக்ஸானால வந்து ஸ்மார்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஆனால் மற்ற இதையும் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 13 MP கேமராவும் இருக்கு, வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. இதுல அந்த இது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா பேன் அண்ட் ஜூம் பண்ணிக்கும். இப்போ வீடியோ காலிங் இப்போ வந்துச்சு ஐபேட்ல, அந்த இப்போ எல்லாரும் இந்த ஃபீச்சர் கொண்டு வந்துருக்காங்க. அது தவிர வந்து ஃபியூஷன் ஆடியோ பேஸ்டு லோக்கலைசேஷன் கம்ப்யூட்டர் விஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி வர வேர்ட் சொல்கிறாங்க. சரி ஓகே. அது தவிர வந்து எக்கோஷோ 5 செகண்ட் ஜென் வந்து அதே 5.5 இன்ச் டிஸ்பிளே தான். இப்போ கலர்ஸ் எக்ஸ்ட்ரா பிளாக் அண்ட் ஒயிட் தவிர வந்து புதுசாக ப்ளூ கலரும் வந்திருக்கான். கேமரா வந்து அப்கிரேட் ஹெச்டி கேமரா இருக்கான் இப்போது. அதுக்கப்புறம் அதே தான் அலெக்சா சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் பிரைவசி ப்ரொடெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ப்ரைசிங் வந்து 25,000 ரூபா எக்கோஷோ 10, 5 வந்து ஆக்சுவலாக 9,000, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 7,000 ரூபாய்க்கு தராங்களா. ஒரு 2,000 ரூபீஸ் கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட்டில். தெரியல இதெல்லாம் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓகே. அடுத்து மீ நோட்புக்கு ஒரு பவர்ஃபுல் ஹை அண்டு லேப்டாப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 3050 சைனாவில், 3050 Ti GPU-ஓட சைனா தானே, இந்தியாவில் வரல. i7 11th gen i7 H35 series பாப்பா டைகர் லேக் H35 series-லயா? ஓ டைகர் லேக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக. அப்புறம் 15.6 இன்ச் OLED 3.5K OLED ஸ்க்ரீனு.
இல்லையே அது இல்ல. ஆமா சேட்லி இல்ல, எல்லாமே இருக்கும் ஆனா கிராபிக்ஸ் இருக்காது. இந்த 3.5K இன்ச் இதெல்லாம் இருக்காது. 3.5K டிஸ்ப்ளே, ஓஎல்இடி டிஸ்ப்ளே, ஓஎல்இடி டிஸ்ப்ளே வேற. இதுல வேற வந்து 4 யூனிட் ஸ்பீக்கர் வேற இருக்குமா, ஹர்மன் டியூன்டு 4 யூனிட் ஸ்பீக்கர். வண்டர்ஃபுல். 11.5 ஹவர்ஸ் வந்து பேட் லைஃப் பிளேபேக், ஆஃப்லைன் ப்ளேடியோ பிளேபேக் வந்து 11.5 ஹவர்ஸ். ரைட், எல்லா ஃபீச்சர்ஸும் ஃபுல் ஹை எண்டா இருக்கு. ஆமா, 130 வாட் வேற. இது உங்களோட இதுக்கு முன்னாடி இந்த டைப் சில 130 வாட்டா? ஆமா, நார்மல் இதுல வந்து 100 வாட்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 130 வாட்ல 0 to 50% வந்து 25 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகும். 80 வாட் ஆர் பேட்டரி வேற இருக்கு இதுல. லேப்டாப் வேற லெவல்ல இருக்கு. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 91,000. இது வந்து i5 16GB 512GB ஸ்டோரேஜ் மாடல். 1,15,000 தான் கிட்டத்தட்ட. இது வந்து i7 மாடலு, 32GB ரேமு, 1TB ஸ்டோரேஜ். எப்படி இந்தியாவுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும். நம்மளும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் வராது. ஹை எண்ட் முன்னாடியே ரியல்மி லேப்டாப் வரும், அது பார்த்துங்க. Apple Watch limited edition. ஆமா, இவங்க வேற அப்பப்ப ஏதாவது லான்ச் பண்ணிடுறாங்க. லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைட் மந்த்ல லான்ச் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் இப்போ இன்டர்நேஷனல் ஃபிளாக்ஸ் வெச்சு. ஆனா இந்தியா இல்லையே. இந்தியா இல்ல. எவ்வளவு கண்ட்ரீஸ் இதுல? 22 கண்ட்ரீஸ் விக்கறாங்க. ஆனா இந்தியால விக்கறாங்க, ஆனா மத்த கண்ட்ரி வந்து இந்தியா காரங்க கட்டணுமா? நான் நினைச்சா அட்லீஸ்ட் US ஸ்டோர்ல மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்தியா ஸ்டோர்ல 3900 ரூபீஸ் க்கு விக்கறாங்க. ஆனா இந்தியாவோட ஃபிளாக் இல்ல. இது என்ன அநியாயம் இது? இதே மாதிரி இருக்கும் உள்ள வந்து ஏதாவது பேசிக் வாய்ஸ் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கும் சின்ன குழந்தைங்க வாட்ச் மாதிரி இருக்கும் இவ்வளவு காசு கொடுத்துட்டு வாட்ச் வாங்குறோம் என்னன்னா ஆர்கனைஸ் பண்ற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்து பர்சனல் மெசேஜ் டிரான்சாக்ஷன் ஓடிபி எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் இந்த எஸ்எம்எஸ் ஆர்கனைசர் ஆப் மைக்ரோசாஃப்ட் நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கு ஆல்ரெடி, இதெல்லாம் யூஸ் பண்றது. இப்போ டிஃபால்ட்டா மெசேஜ் ஆப்ல வர போறது. ரோல் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாக்கு. உங்களுக்கு யாராவது வந்துருச்சுன்னா செக் பண்ணி சொல்லுங்க. நான் வந்து எஸ்எம்எஸ், கூகுள் எஸ்எம்எஸ் வந்து இதுவும் ஆகல. அப்போ நீங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க பெண்டிங்ல இருக்கு அப்டேட். கரெக்டா இருக்கும். ஆப் எல்லாம் அப்டேட்டே பண்றது கிடையாது. இந்த ஐயா பார்த்தா வந்து எக்கச்சக்க அப்டேட் வந்து பெண்டிங்ல இருக்கும். இப்போ வந்து எங்க இருக்கும்? இந்த மேல இருக்கும் பாருங்க. கண்டிப்பா இருக்கும். என்ன கொண்டு வந்தாங்க, அதுக்கு பேசாம வந்து அப்படியே இந்த இதில் வந்து கீழே காட்டுமா, இந்த மைக்ரோசாஃப்ட் எஸ்எம்எஸ் ஆப்லலாம் வந்து ஓடிபி வந்தால் மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் பார்லேயே ஒன்று அங்கேயே வருமா டெலீட்டு? நான் பார்த்துட்டு அப்படியே டெலீட் பண்ணிடுவேன். பார்த்த உடனே இந்த மாதிரி ஆட்டோ டெலீட்லாம் தேவையே இல்லை. பார்த்துட்டேன் அப்படின்னா டெலீட் பண்ணிடலாம். சரி, மேபி ஃபியூச்சரில் வரும்னு மேபி அப்டேட் மாதிரி. அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். எனவே இதுவும் நல்ல ஃபீச்சர் தான். 24 hours 24 hours இது வந்து ஆண்ட்ராய்டு 8லேருந்து இருக்கிற எல்லா டிவைஸஸ்க்கும் சப்போர்ட் இருக்கும். ஸோ ஓல்டர் வெர்ஷன்ஸ் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆண்ட்ராய்டு 8 எல்லாம் வச்சுருக்காங்களா? சில பேர் வச்சுருக்காங்க ஆண்ட்ராய்டு 8. அடுத்தது வாட்ஸ்அப் வியூ ஒன்ஸ் ஃபீச்சர் வந்து ஃபைனலி பீட்டா வெர்ஷனுக்கு ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. நமக்குலாம் வராது. அது வந்து எனக்கு வந்துருச்சு, நான் செக் பண்ணி பார்த்தேன்.
ஒர்க் ஆயிடுச்சு. ஐயாக்கு தான் வந்து நாட் காம்படபிள் அப்படின்னு வந்துச்சு, அப்டேட் பண்ணலையா? பண்ணல. ஆனா எந்த எந்த ஸ்டேபிள் வெர்ஷன்ல பார்க்க முடியுது? பீட்டா வெர்ஷன் சென்ட் பண்றது வந்து ஸ்டேபிள் வெர்ஷன்ல பார்க்க முடியுது. இது எதுக்கு அப்படின்னா, ஒரு தடவை ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டா அதை ஒரு தடவை தான் பார்க்க முடியும். அதை பார்த்துட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டிசப்பியர் ஆகிடும். ஃபோட்டோ வியூடு இல்லைன்னா வீடியோ வியூடு அப்படின்னு வந்துடும். இது ஆல்ரெடி டெலிகிராமில் இருக்கு, நிறைய வருஷத்துக்கு டெலிகிராம் இதுலேயே வந்துருச்சு. ஸ்னாப் சாட்டே அதுக்கு தான் கிரியேட் பண்ணாங்க. ஸ்னாப் சாட் அதுக்காக தான் அதோட செல்லிங் பாயிண்ட் அதுதான். ஆனால் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ப்ரைவசிக்கெலாம் ஓகே தான், பீப்புள் கேன் ஆல்வேஸ் டேக் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு போடுங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணலாம், இப்போ வீடியோ இருந்தால் வீடியோ ரெக்கார்டிங் போட்டு தூக்கிடலாம். அலர்ட்லாம் வராதான் வாட்ஸ்அப்ல, அது வரும். இதில் வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாங்க அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் பிஹேவியர். அப்போ என்ன யூஸ் இது ஃபீச்சர்? அப்புறம் ரெசிபியண்ட்டுக்கு வந்து அலர்ட் வரும், இந்த மாதிரி காட்டும், நீங்கள் இந்த ஃபோ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வந்து அப்படின்னு திறக்க முன்னாடி வரும் அப்படி. அவ்வளோதான், இதுதான் ஒரு ஃபீச்சர். ஓகே, இங்கே யாராவது பீட்டா வெர்ஷன் இருந்தது அப்படின்னா ஆண்ட்ராய்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏபிகேவும் சைட் லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்டா சைன் அப் பண்ணல அப்படின்னா ஏபிகே லிங்க்கும் இருக்குது, மேனுவலாக வந்து சைட் லோட் பண்ணால் ஏபிகே இது பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்டேபிள் அப்டேட்டும் வரும், கவலைப்படாதீங்க. பீட்டா வெர்ஷன் வச்சுருந்தாலும் வரும், பிரச்சனை இல்லை. ஸ்டேபிள் அப்டேட்டும் கூட சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் ரோல் அவுட்டு. இதை தவிர வாட்ஸ்அப்லேயே நிறையா இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ், இந்த மல்டிபிள் டிவைஸ் ஆப்ஷன்லாம் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ஜூலையில் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சில பேர் யூஸ் பண்ணுறாங்கயா, நம்ம மட்டும்தான் டெலிகிராம் டெலிகிராம்னு சொல்லிட்டு இருக்கோம். சில பேர் வந்து வாட்ஸ்அப் விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது? டெலிகிராம் இருக்கும், சிக்னலும் இருக்கும், ஆனால் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறவங்க. நாளைக்கு வீடியோ பார்ப்போம்.